இந்திய அணியின் ஆக்ரோஷமான கேப்டன் கோலி. இவரது போராட்ட குணத்திலேயே இவருக்கு கேப்டன் பதவி தேடி வந்தது. இதனால் இவருக்கு ரசிகர்கள் ஏராளமாக உள்ளனர். அதே சமயம் கோபத்திற்கு பெயர் பெற்றவரும் கோலிதான். அப்படி இவரது கோபத்திற்குள்ளாகி இவரால் இந்திய அணியில் புறக்கணிக்கப்படும் டாப் 3 இந்திய வீரர்கள் யார் என தெரிந்து கொள்ளலாமா? முதலாவதாக ராபின் உத்தப்பா. ராபின் உத்தப்பா இந்திய அணிக்காக சில போட்டிகளில் தான் விளையாடியுள்ளார். சிறந்த தாக்குதல் ஆட்டத்தினை வெளிப்படுத்தும் உத்தப்பாவிற்கும் கோலிக்கும் ஒரு முறை உரசி கொண்டது. ஐபிஎல்லில் இவரது திறமையை எவ்வளவோ வெளிப்படுத்தியும் கூட இந்திய அணிக்குள் தேர்வு செய்யப்பட பரிசீலிக்கப்படவில்லை. இந்திய அணிக்குள் தேர்வு செய்யப்பட பரிசீலிக்கப்படவில்லை என்பதற்கு கோலிதான் காரணம் என்று கூறப்படுகிறது. இரண்டாவதாக கௌதம் காம்பீர். இந்திய அணியின் முன்னணி துவக்க வீரராக இருந்தவர் காம்பீர். இந்திய அணிக்காக எவ்வளவோ அற்புதமான இன்னிங்ஸ்களை கொடுத்துள்ளவர். இவருக்கும் கோலிக்கும் ஐபிஎல்லில் வாய் தகராறு ஏற்பட்டது. இதன் பிறகு இவரது கிரிக்கெட் வாழ்க்கை போராட்டமாகிவிட்டது. இப்பொழுது வரை இந்திய அணிக்குள் நுழைய இவர் போராடி கொண்டுதான் இருக்கிறார். மூன்றாவதாக சுரேஷ் ரெய்னா. ரெய்னா உலகின் தலைசிறந்த தன்மையான வீரர்களில் ஒருவர். சிறந்த அதிரடி வீரரான இவரால் இந்திய அணி பல போட்டிகளில் த்ரில் வெற்றியை ருசித்துள்ளது. தோனி தலைமையில் அணியில் நீங்கா இடம் பிடித்திருந்த ரெய்னா கோலி தலைமைக்கு பின் அணியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டார். சிறந்த ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் என அசத்திய ரெய்னாவை விளக்கியது இவர்களுக்கிடையான உரசல்தான் என கூறப்படுகிறது. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை.